பாடி பாடி அண்ணாமலை கை தொழ ஓடி போகும் நமது உள்ள வினைகளே. அப்பர் காலத்தில் வந்து இந்த பெயர் வந்து அணி அண்ணாமலை. இந்த பாடல்லே வந்து அணி அண்ணாமலை, அணி அண்ணாமலை மருவி வந்து அடி அண்ணாமலை ஆகியது. இது வந்து உருவானத்துக்கு வந்து காரணம் வந்து பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேருக்கும் போட்டி ஏற்படுது. உலகத்தில் யார் பெரியவர், மொத்தம் ஐந்தொழில்களை புரியவர் வந்து சிவபெருமான். அபீத குஜாம்பால், தமிழில் உண்ணாமலை அம்மன் திருக்கோவில். எல்லாருமே வந்து தீப்பழம்பா ஒரு இருக்க சிவன பெருமானுடைய முடியை யார் பார்க்குறாங்களோ அவங்க வந்து பெரியவங்க. ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன். நாம் இன்னைக்கு அடி அண்ணாமலை, ஆதி அண்ணாமலை, அணி அண்ணாமலைன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த புனித திருத்தலத்தில் இருக்கிறோம். இந்த திருக்கோவில் வரலாறு எல்லாருக்கும் போய் சேரணும், இந்த திருக்கோவில் பற்றி எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு இந்த புண்ணியத்தை மக்கள் எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்ற எங்களுடைய பேராவலுக்கு துணை புரிந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் இணை ஆணையர் அவர்களுக்கும், திருவண்ணாமலை திருக்கோவில் அறங்காவலர் குழுவினருக்கும், இந்த திருக்கோவில் சிவாச்சாரியார்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு இந்த வரலாறு எல்லாருக்கும் போய் சேரணும். எப்போதுமே சிவபுராணம் கேட்க இனிது, படிக்க இனிது, பகிரவும் இனிது. நிறையா மக்களுக்கு இந்த புண்ணிய வரலாறு போய் சேரணும். இதை பகிரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கணும், கேட்கக்கூடிய பாக்கியம் முழுசாக கேளுங்க, அதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். திருவண்ணாமலை வரும்போது மறக்காமல் தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் இது அப்படின்ற ஒரு ஆணித்தரமான எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய பதிவு முழுமையாக பாருங்க. பைம்பொடே பவளக்குன்றே பரமனே பால் வெண்ணீற்றாய் செம்பனே மலர் தெய்வாத சீர்தரு அணியே மிக்க அம்பனே கொடுத்து வீழும் அணி அண்ணா மலையுலானே எம்பொனே உன்னை எல்லால் யாது நான் நினைவிலேனே தேடி சென்று திருந்தடி ஏத்திமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார் ஆடிப்பாடி அண்ணாமலை கை தொழ ஓடி போகும் நமது உள்ள வினைகளே. பஞ்சபூத ஸ்தலங்களில் நடுநாயகமாக விளங்கும் அக்னிஸ்தலமாகிய அருள்மிகு உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையார் திருக்கோவிலினுடைய உபக்கோவிலான அருள்மிகு ஆதி அருணாதிலேஸ்வரர் திருக்கோவில் அருள் தரும் அபீத குஜாம்பால், தமிழில் உண்ணாமலை அம்மன் திருக்கோவில் இந்த கோவிலினுடைய பெயர். இந்த பாடலிலே இந்த ஊரினுடைய பெயர் வந்து வந்திருக்கும். அதாவது வந்து தற்போது உள்ள பெயர் வந்து அடி அண்ணாமலை. அப்பர் காலத்தில் வந்து இந்த பெயர் வந்து அணி அண்ணாமலை. இந்த பாடலிலே வந்து அணி அண்ணாமலை, அணி அண்ணாமலை மருவி வந்து அடி அண்ணாமலை ஆகியது. வழக்கத்தில் எல்லாம் சொல்லுவாங்க அடி வச்ச இடம் அடி அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து வழக்கத்தில் உள்ள ஒரு பழக்கத்தை வந்து நம்ம வந்து அது பாடு இருக்கு. நமக்கு வந்து அணி அண்ணாமலைன்றது வந்து நம்ம பாடலில் நம்ம சொல்லியிருக்கோம். மலையோட சேர்ந்த ஊர் அழகு பொருந்திய ஊர், இந்த மலையோட சேர்ந்து இந்த ஊர் வந்து இருக்கின்றது அப்படின்ற ஒரு கருத்தில் வந்து இந்த பாடல்கள் வந்து பாட்டிருக்காங்க அணி அண்ணாமலைன்னு.
பாடியிருக்காங்க. இந்த அணி அண்ணாமலை ஸ்தலம், அடி அண்ணாமலை ஸ்தலம், எல்லாருக்கும் இப்போ சொன்னால் அடி அண்ணாமலை தான் தெரியும். அடி அண்ணாமலை ஸ்தலம் எவ்வாறு உருவானது? இது வந்து உருவானதுக்கு வந்து காரணம் வந்து பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேருக்கும் போட்டி ஏற்படுது. உலகத்தில் யார் பெரியவர்? மொத்தம் ஐந்து தொழில்களை புரியவர் வந்து சிவபெருமான். படைத்தல், காத்தல், அருளுதல், மறைத்தல், அழித்தல், பஞ்சகிருத்திய காரணசிய, இந்த ஐந்து தொழில்களை சேர்ந்த சதாசிவன் பேர். அவரை வந்து இப்போ படைக்கிற தொழிலையும் காக்கிற தொழிலையும் ரெண்டு பேர்கிட்ட கொடுத்துட்றார். பிரம்மாவுக்கு வந்து படைப்பு தொழிலையும், விஷ்ணு பெருமானுக்கு வந்து காக்கிற தொழிலையும் கொடுக்குறார். உங்களுக்கு தெரியும், விஷ்ணுனுடைய நாபிலிருந்து வந்தவர் தான் பிரம்மா. இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து அந்த முதல் திரேதாயுகத்தில் வந்து ஒரு போட்டி ஏற்படுது. யா உலகத்தில் வந்து யார் பெரிய படைக்கிறவங்க, நான் பெரியவனா இல்லை நீங்கள் பெரியவர்களா அப்படின்ற ஒரு போட்டி ஏற்படுது. அப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து தீப்பழம்பா ஒரு இருக்க சிவன பெருமானுடைய முடியை யார் பார்க்குறாங்களோ அவங்க வந்து பெரியவங்க, யார் பாதத்தை பார்க்குறாங்களோ அவங்க வந்து பெரியவங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணிக்கிறாங்க. அப்போ சிவன் வந்து ஒரு தீப்பழம்பாக இருக்கார். இப்போ இவங்க வந்து தேடி போகணும், அதுதான் தேடி சென்று திருந்தடி ஏத்திமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். இப்போ தேடி போகிறாங்க. பிரம்மா வந்து அண்ணா பறவையாக மாறிக்கிறார், திருமுடியை பார்க்கறதுக்கு மேலே போகிறார். அதே சமயம் வந்து வராக அவதாரம் எடுத்து விஷ்ணு பெருமான் வந்து வராக அவதாரம்னா பன்றி உருவம் எடுத்து கொம்போடு வந்து கீழே தேடி போகிறார். கீழே ஏழு லோகம், மேலே ஏழு லோகம், அதான் நம்ம வரலாறுல உள்ள யோகம். அப்படி போகும்போது மேலே அந்த தீப்பழம்பு போயிட்டே இருக்கு, இவங்களால பார்க்க முடியல. அப்போதான் இந்த உலகம் முதல்ல தோன்றிய உலகத்திலே முதல் தோன்றிய ஒரு மலை எதுனாக்க அண்ணாமலை தான். அண்ணாமலைனா நெருங்க முடியாது, அண்ணானா நெருங்க முடியாது, உண்ணானா பருக முடியாது. ரெண்டு பேருக்குமே அந்த பேரில் வந்து நம்ம தமிழில் வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு. எதை நெருங்க முடியாது அண்ணான்னா, எதை நெருங்க முடியாது, நெருப்பை வந்து நம்ம நெருங்க முடியாது. அது மாதிரி உண்ணாமலை தாயார்னும் போது பருக முடியாத தினங்களை உடையவன். அப்போ வந்து அந்த உலகத்தினுடைய சக்தி வந்து உள்ளுக்குள்ளே சுத்திட்டு வர்றதுனால தான் நமக்கு எல்லாருக்குமே உலகத்தினுடைய மக்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே தாயார் வந்து நம்ம உண்ணாமலை தாயார். இப்படி இருக்கும்போது இந்த மலையை தேடிட்டு மேலே போகிறாங்க. மேலே போயிட்டே இருக்காங்க, அவரால் பலாயிரக்கணக்கு மைல் போயிடுறாரு. ஆனால் அவரால் வந்து அந்த திருமுடியை பார்க்க முடியல. ஆனால் அதே சமயத்தில் வந்து தாழம்பு வந்து மிக அழகாக இருக்கும். சிவனுக்கு வந்து உகந்த மலராக வந்து டெய்லி வந்து சாத்திட்ருப்பாங்க. அப்படி சாத்திட்டு இருக்கும்போது அவர் அந்த மலர் நம்ம வந்து மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. இறங்கி வரும்போது பிரம்மா வந்து அவருடைய இறக்கையெல்லாம் போயிடுது. நான் எங்கேருந்து வரேன் கேட்குறேன். கேட்கும்போது நான் சிவபெருமானுடைய முடியலங்க, என்னால் இதுக்கு மேலே போக முடியல, அதனால் நீங்கள் வந்து கீழே விஷ்ணு பெருமான் கிட்ட வந்து நான் பார்த்ததா பொய் சாட்சி கூறு அப்படின்றது சொல்கிறாங்க. சரின்ட்டு ஏன்னா பிரம்மா சொல்லும்போது தாழம்பு வந்து எதுவும் மறுக்கிறதுக்கு இடையில்லை, நான் கீழே இறக்கி வராங்க. அதே டைமில் வந்து இவர் வராக அவதாரத்துக்கு கீழே போகிறாரு, அவரால் பார்க்க முடியலன்ட்டு மேலே வந்துடுறார். பாதத்தை திருப்பாதத்தை பார்க்க முடியல, மேலே வந்துடுறார். அப்படி மேலே வரும்போது பிரம்மா வந்து என்ன சொல்கிறார், நான் பார்த்துட்டேன். பிரம்மா வர்றாரு, விஷ்ணு பெருமான் ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க, நான் பார்த்துட்டேன் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ தான் சிவபெருமான் பெரிய தீப்பழம்பாக இருக்கார். உலகத்தில் வந்து யாருமே வந்து இதுக்கு வந்து சாட்சி வந்து தாழம்புன்னு சொல்கிறாரு. உலகத்தில் யாருமே பெரியவர் இல்லைன்னு சொல்லிட்டு அண்டசராசரங்களுக்கும் ஒரு பெரிய ஜோதியா தீப்பழம்பாக வந்து பார்க்குற பாப்பா அந்த ஜோதியாக இருக்கும்போது இவங்க எல்லாருமே வந்து நடுங்க அடுங்க தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே ஒடுங்கிடுறாங்க. ஒடுங்கி போய் நாங்கள் பாவம், அப்போ தான் அவங்களுடைய அதாவது வந்து இந்த தன்னுடைய மனசில் எந்த அளவுக்கு நம்ம வந்து சிவபெருமான்கிட்டே இருந்து நம்ம அவருக்கே போட்டி போட்டுமேன்ற ஒரு இது வந்து சர்வமும் அடங்கி அவங்களுக்கு பாதி தேவர் பதவி இல்லை ரெண்டு பேருக்குமே மலர்கள் சாபம் கொடுத்துட்றாரு. பிரம்மா உனக்கு இனிமேல் எந்த ஊரில் எந்த இடத்துலையும் வந்து உலகத்தில் வந்து கோவில் கிடையாது, தனிப்பட்ட கோவில் கிடையாது அப்படின்ட்டு.
தாழம்பூக்கு வந்து உனக்கு வந்து இது கிடையாது, சிவபூஜையில இன்மேல்ட்டு இடம் கிடையாது, நீ அழகா இருக்கிற, அதனால அழகா இருக்கிறதுனால வந்து உனக்கு செருக்குன்றது வந்து ஒரு தற்பெருமைன்றது ஒன்று வந்துடும், அதனால வந்து நீ கோபத்தை கிடையாது, நீ வந்து உன்னை சுத்தி அறவங்கள் தேண்ட கடவுது, நீங்க புட்டப்படியாக பத உள்ள அக்லியா, அதாவது வந்து நீங்க வந்து அந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மலரா இருந்தது வந்து அழகற்ற மலரா மாறி மாறின உடனே அப்புறம் வந்து என்ன பண்றாங்க, அவருக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. விஷ்ணுபெருமான் எதுவும் இல்லை, ஆனால் அவருக்கும் தேவர் பதவி இல்லை, உங்களோட சேர்ந்து அந்த தவறுகளை பண்ணதுனால அவர் கொடுத்த வேலையை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி தர்க்கம் பண்ணதுனால ரெண்டு பேருக்குமே வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த இதுக்கு வந்து யாருக்குமே வந்து அந்த பதவிகள் இல்லை. உடனே அவங்க ரெண்டு பேருமே வேண்டாங்க சுவாமி கிட்ட, ஐயா மன்னிச்சுட்டு. அப்போ வந்து வேண்டும்போது மாணிக்க மலையா அந்த கூலாயிட்டு, நான் மூணு பேருக்குமே அக்னி சுரூபமா சுயம்புலிங்கமா சொல்லும் போதே சில இருக்குது, சுயம்புலிங்கமா அங்க மூணு பேருக்குமே அங்க திருவண்ணாமலையில வந்து காட்சி கொடுக்கணும் சொல்லிட்டு. ஆனா எந்த ஒரு தேவர்களுமே வந்து ஒரு பாவம் பண்ணா மறுபடியும் ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணாதான், தீர்த்தம் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணாதான் அவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து அந்த பதவி கிடைக்கின்றதா முதல் யுகத்துல வந்து ஒரு ஐதீகம். அப்ப வந்து பிரம்மா கேட்கிற, ஐயா எனக்கு வந்து பாவ விமோச்சனத்துக்கு வழி காட்டு, அப்பதான் என்ன சொல்ல, நீ மேற்க வந்து பிரதிஷ்ட பண்ண, பிரம்மாவால ஸ்தாபிதம் பண்ண இடம் ஆதி அண்ணாமலையின் பேர், பிரம்மா ஸ்தாபிதம் பண்ணதுனாலதான் ஆதி அண்ணாமலை அப்படின்ற பேரு, ஊர் பேரு அணி அண்ணாமலை. இதே டைம்ல வந்து அங்க அருணகிரிநாதர் டெம்பிள்னு ஒன்று தீயங்குளம் இதழில் இருக்கு, அங்க வந்து விஷ்ணு பூஜை பண்ணதா ஒரு வரலாறு லிங்க இருக்குது விஷ்ணு பூஜை பண்ணதா. சில பேர் வந்து திருவண்ணாமலையில விஷ்ணு பூஜை பின்னால வந்து வேணுகோபால் சன்னதி இருக்குது விஷ்ணு பூஜை பண்ணதுக்கு வரலாறு. அந்த அந்த பிரம்மாங்க பிரதிஷ்டை பண்ணதுனால ஆதி அண்ணாமலையும் பேர் இவருக்கு வழிகாட்டுறாரு. அங்க வந்து விஷ்ணு பூஜை பண்ணிட்டு அவர் மூணு பேருமே வந்து ரெண்டு பேர் மூணு பேருமே கிரிவலம் வந்திருக்காங்க, கிரிவலம் வந்து தான் அந்த பாவ விமோசனம் வந்து பெற்றிருக்காங்க. இது இந்த திருவண்ணாமலையில பொறுத்தவரையிலும் ஒண்ணு வந்து அடிமுடி பார்க்குற வரலாறு உண்டு, அடுத்தது வந்து என்னென்னா அம்பாளுக்கு வந்து இடது பாகம் கொடுத்த வரலாறு, அது திருவண்ணாமலை இதோட சேர்ந்த வரலாறு, இதுதான் ரெண்டு முக்கியமான வரலாறு. இந்த ரெண்டு முக்கியமான வரலாறுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த திருக்கோவில் ரெண்டு திருக்கோவிலும் ஏற்பட்டது. அது வந்து என்னென்னா அந்த அம்பாளுக்கு இடது பாகம் கொடுக்கும்போது தான் அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வருவார், தீபம் வந்து அங்கே காட்சி கொடுப்பாரு, அங்க தீபம் காட்சி கொடுக்கும்போது இங்க பஞ்சமூர்த்தியும் வந்து இங்க வந்து தீபாரணத்தை காட்சி கொடுத்து அந்த ஐதீகம் மாறாத இருக்கும்போது காட்சி கொடுக்குறது. இது ஒரு இதுதான் வந்து சிவராத்திரி அன்னைக்கு இது நடந்ததுனால, இது வந்து அந்த லிங்கோத்பவ காலத்துல தாழம்பு சாத்திரத ஐக்கியம். பெரிய கோவில்ல என்ன வழிமுறைகள் சொல்றாங்களோ அந்த வழிமுறைகள் இந்த கோவில்லையும் வந்து அந்த சின்ன சின்ன பிரம்ம உற்சவங்கள் கிடையாது, சின்ன சின்ன பூஜைகள் பிரதோஷ வழிபாடுகள் மற்றும் வந்து உற்சவங்கள் சோமவாரம் அது உற்சவங்கள் எல்லா உற்சவங்கள் பூரா வந்து அந்த பெரிய கோவில் பெரிய கோவில் இது வந்து இது 3 ஏக்கர் பரப்பளவில் வந்து இருக்கிற சின்ன கோவில் தான் இந்த உப கோவில். இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த காலத்திலே வடிவமைச்சிருக்காங்க. பழைய காலத்தில் வந்து கோவில் எப்படி இருந்துனாக்க இதனுடைய அமைப்பு கோவில் எப்படி இருந்துன்னா காட்டில் இருந்திருக்குது, 9 வீடு தான் இங்கே இருந்திருக்கு, காட்டில் மலையை சுற்றிட்டு வந்திருக்காங்க, மலையை சுற்றிட்டு வந்திருக்காங்க. இந்த வந்துட்டு காசி நந்தீஸ்வரர் வழியாக வந்து இப்படி நேரம் இங்கே வந்து அடையாமலையை தரிசனம் பண்ணிட்டு இங்கேருந்து மாணிக்க வாசகர், இந்த வீதிக்கு பேர் மாணிக்க வாசகர் வீதின்னு பேர், மாணிக்க வாசகர் இங்கேருந்து தான் திருவம்பாவை இரவு பாடல்கள் இன்னைக்கு கருவாக இருந்து உருவான இடம் வந்து என்னென்னா மாணிக்க வாசகர் ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெருஞ்சோதியே அந்த பாட்டு அந்த பாட்டு அந்த பாடல் அதிகம் பாடின இடம் அதிகம் பாடின இடம் இது அந்த கோவில். இந்த கோவில் பூஜை முடிச்சுட்டு அந்த கோவில் போய் பூஜை பண்ணிட்டு ஒரு கால பூஜைகள் உண்டு. அடுத்தது அந்த மாணிக்க வாசகர் பாடினது அப்பர் பாடினது இந்த ஏறுமையில் ஏறி விளை, அது நீங்க பாடினா நல்லா இருக்கும். ஏறுமையில் உங்களுக்கு ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே.